அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வில் பொதுத்தமிழ் பகுதியில் சிலபஸ் படி பார்த்திங்கன்னா முதல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இலக்கண பகுதி. அந்த இலக்கண பகுதியில் முதல் தலைப்பு பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர்கள் அந்த தலைப்பில் நாம் பார்க்க இருக்கிறது. பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் தலைப்பில் 12ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள அறிஞர் பொருட்களை முழுமையாக பார்க்க உள்ளங்க. ஏற்கனவே நாம் 6ஆம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரை தமிழ் புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய அறிஞர் பொருட்களை முழுமையாக பார்த்துருக்குறேங்க. அந்த வீடியோக்களை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்காங்க. மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ ப்ரிலிம்ஸ் தேர்வில் பொதுத்தமிழ் பகுதியில் 100 கேள்விக்கும் மிக சரியாக பதிலளிக்கும் வகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் படி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கு. அதனால் ஒவ்வொரு வீடியோவுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் பகுதியிலிருந்து மட்டும் 2-3 கேள்விகள் வந்து அதிகபட்சமாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லாஸ்ட் குரூப் ஒர்லேயே பார்த்திங்கன்னா 3 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. புதுப்பெயல் என்பதன் பொருள் புது மழை, ஆர்கலி என்பதன் பொருள் வெள்ளம், கொடுங்கோல் என்பதன் கோல் வளைந்த கோல், புலம்பு என்பதன் பொருள் தனிமை, கண்ணி என்பதன் பொருள் தலையில் சூடும் மாலை, கவுல் என்பதன் பொருள் கன்னம், மா என்பதன் பொருள் விலங்கு, அமலன் என்பதன் பொருள் ராமன், இளவல் என்பதன் பொருள் தம்பி, நளிர்கடல் என்பதன் பொருள் குளிர்ந்த கடல், துன்பு என்பதன் பொருள் துன்பம், உன்னேல் என்பதன் பொருள் எண்ணாதே, அனகன் என்பதன் பொருள் ராமன், அமலன்னாலே ராமன்னா, அனகன்னாலே ராமன்னா, உவா என்பதன் பொருள் அமாவாசை, உடுபதி என்பதன் பொருள் சந்திரன், உடுபதினா சந்திரன், உவானா அமாவாசை, செற்றார் என்பதன் பொருள் பகைவர், கிளை என்பதன் பொருள் உறவினர், அணையம் என்பதன் பொருள் நிறைவானது, எச்சவுந்தவன்னா ஏழை எளியவன், கீழத்தார் என்பதன் பொருள் புன்செயின் ஒரு பகுதி, கெராமுனுசுன்னா கீழத்தார்னா புன்செயின் ஒரு பகுதி, கெராமுனுசுன்னா கிராம நிர்வாக அலுவலர், கொடவாங்கல்னா கொடுக்கல் வாங்கல், திருநைனா திண்ணை, தெகஞ்சதன்னா முடிந்ததை, பிஞ்சைனா புன்செய், ரோசினா உரசுதல், வாந்தக்கமாகனா இணக்கமாக, வெதப்பெட்டினா விதைப்பெட்டி, வெள்ளாங்காட்டினா விடியற்காலை, வேண்டரா வேண்டாத, திருகைனா மாவு அரைக்கும் கல், திருகை என்பதன் பொருள் மாவு அரைக்கும் கல், குறுக்கம்னா சிறிய நிலப்பரப்பு, கடகம்னா ஓலை பெட்டி, நவமதினா புதுமையான ஒளிமயமான அறிவு, வசினா உயர்ந்த, மகுடன்னா தலைவன், அடவினா பெருகுதல், இங்கே காடையும் குறிக்கும், திரவியம்னா செல்வம், அடுத்து வித்யாரம்பம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் ஒரில் லாஸ்ட்டாக கேட்டது, 12th கேட்டிருக்காங்க. வித்யாரம்பம்னா கல்வி தொடக்கம், ஆரம்பம் வித்யாரம்பம்னா கல்வி தொடக்கம், வித்யாபியாசம்னா கல்வி பயிற்சி அளிக்கிறது, உபாத்தியாயர்னா ஆசிரியர், அகுராபியாசம்னா எழுத்து பயிற்சி. ஸோ நமக்கு இங்கே 2024 குரூப் ஒரில் கேட்டிருந்து வித்யாரம்பம், வித்யாபியாசம், அகுரா பயிற்சி, அடுத்து சீதால பத்திரத்தை பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ அறிஞர் பொருட்கள்லேருந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்துலேருந்து இந்த குரூப் ஒரில் லாஸ்ட் குரூப் ஒரில் கேட்டிருக்காங்க. ஸோ அறிஞர் பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நமக்கு எளிமையாக மார்க் எடுக்கிறதுக்கு வழியும் கூட, அதனால் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஸோ வித்யாரம்பம்னா ஆரம்பம்னு வந்திருக்கு, அப்போ கல்வி தொடக்கம், வித்யாபியாசம்னா கல்வி பயிற்சி, உபாத்தியாயர்னா ஆசிரியர், அகுராபியாசம், அகுரானா எழுத்துன்னு ஞாபகம் வச்சுக்கலாம், அகுராபியாசம்னா எழுத்து பயிற்சி, ஏன்னா பியாசம்னா பயிற்சி என்று பொருள், இங்கே அகுரானா எழுத்து, அப்போ எழுத்து பயிற்சி, கீழ்வாய் இலக்கம்னா பின்ன எண்ணின் கீழ்த்தொகை, மேல்வாய் இலக்கம்னா பின்ன எண்ணின் மேல்தொகை, கீழ்வாய்னா பின்ன எண்ணின் கீழ் கீழ்த்தொகைன்னு சொல்லலாம், மேல்வாய் இலக்கம்னா பின்னணியின் மேல்தொகை, குழி மாற்றுனா பெருக்கல் வாய்ப்பாடு,
குழி மாற்றுனா பெருக்கல் வாய்ப்பாடு, சீதாள பத்திரம்னா தாழை மடல், சீதாள பத்திரம்னா தாழை மடல், நவத்வீபம்னா வங்காளத்தில் உள்ள ஓர் ஊர், நவத்வீபம் என்பது வங்காளத்தில் உள்ள ஒரு ஊர், வாயிலோயனா வாயில் காப்போனே, வள்ளியோர்னா வள்ளல்கள், வள்ளியோர்னா வள்ளல்கள், வயங்கு மொழினா விளங்கும் சொற்கள், வித்தினா விதைத்து, உள்ளியதுனா நினைத்தது, உரன்னா வலிமை, உரன்னா வலிமை, வருந்தலைனா வெறுமையான இடம், காவினம்னா கட்டி கொள்ளுதல், கலன்னா யாழ், கலப்பைனா கருவிகளை வைக்கும் பை, கலப்பை என்பதன் பொருள் கருவிகளை வைக்கும் பை, மழுனா கோடரி, மலிவிழானா விழாக்கள் நிறைந்த, மடநல்லார்னா இளமை பொருந்திய பெண்கள், கலிவிழா எழுச்சி தரும் விழா, மலிவிழானா விழாக்கள் நிறைந்த, கலிவிழானா எழுச்சி தரும் விழா, பலிவிழானா திசைதோறும் பூசையிடும் உத்திர விழா, ஒளிவிழானா ஆரவார விழா, வேட்டம்னா மீன் பிடித்தல், களினா உப்பங்களி, செருனா வயல், கொள்ளைனா விலை, என்றூள்னா சூரியனின் வெப்பம், விடரனா மலை வெடிப்பு, விரைவுனா கதல்னா விரைவு, உமனர்னா உப்பு வணிகர், எல் வலைனா ஒளிரும் வளையல், தெளிர்ப்பனா ஒளிப்ப, விழி அறினா குரல் கேட்ட, நமளி நமளினா நாயை குறிக்கும், வெறியனா வெறியனா அஞ்சிய, மதர்கையல்னா அழகிய மீன், புனவன்னா காணவன், அள்ளல்னா சேறு, பகடுனா எருது, உம்மானா அம்மா, வாப்பானா அப்பா, ஏச்சுனா திட்டுதல், கடவுனா படித்துறை, உம்மானா அம்மா, வாப்பானா அப்பா, ஏச்சுனா திட்டுதல், கடவுனா படித்துறை, கன்னியார் கோணம்னா ஒரு வயற்காட்டின் பெயர், உப்பானா தாத்தா, உம்மானா அம்மா, உப்பானா தாத்தா, வாப்பானா அப்பா, உப்பானா தாத்தா, பாவாத்துனா பாவாத்துன்றது துணி நெய்ய வேண்டிய நூலுக்கு பசை கொடுப்பதா பாவாத்து, துணி நெய்ய வேண்டிய நூலுக்கு பசை கொடுப்பது பாவாத்து, சுல்லைக்கு உள்ளிருந்துனா அதாவது செங்கல் நெருப்பு சுல்லைக்கு உள்ளிருந்து, அடிப்பற்று இருக்கும்னா அடித்தரை தெரியும்படி இருக்கும், வேசாடையாகனா சற்று கோபமாக, வேசாடையாகனா சற்று கோபமாக, அமானிதம்னா பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம், அமானிதம்னா பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம், ஏலவாவிலிருந்துனா பெரிய வயலில் இருந்து, முக்கால் மூண்டனினா ஒரு அளவு, முக்கால் மூண்டானின்றது ஒரு அளவு, புன்னை மூட்டடினா புன்னை மரத்தின் நிழல், புரி குழல்னா சுருண்ட கூந்தல், கழைனா மூங்கில், கண்ணா கணு, விரல்னா ஆடவர் கை பெருவிரல், விரல் என்பது ஆடவர் கை பெருவிரலை குறிக்கும், உத்தர பலகைனா மேல் இடும் பலகை, பூதர்னா ஐம்பூதங்கள், ஓவிய விதானம்னா ஓவியம் தீட்டப்பட்ட பந்தல், நித்திரம்னா முத்து, விருந்துனா புதுமை, விருந்துனா புதுமை, மன்னியனா கழுவிய, நாவலம் பொலம்னா சாம்பூதகம், சாம்பூதம் சாப்பூனதகம் சாம் பூனதம் என்னும் உயர்ந்த வகை பொன், நாவலம் பொலம்னா சாம் பூனதம் என்னும் உயர்ந்த வகை பொன்னை குறிக்கும், தலைக்கோள்னா நாடக கணிகையர் பெறும் பட்டம்னா தலைக்கோள், ஓடைனா முகாப்படாம் முகப்படாம், அரசுவானா பட்டத்து யானை, அரசுவானா பட்டத்து யானை, பரிசினர்னா வாழ்த்தினர், பல் இயம்னா இன்னிசை கருவி, குயிலுவ மாக்கள்னா இசைக்கருவிகள் வாசிப்போர், குயிலுவ மாக்கள்னா இசைக்கருவிகள் வாசிப்போர், தோரிய மகளிர்னா ஆடலில் தேர்ந்த பெண்கள், தோரிய மகளிர்னா ஆடலில் தேர்ந்த பெண்கள், வாரம்னா தெய்வ பாடல், ஆமந்திரிகைனா இடக்கை வாத்தியம், ஆமந்திரிகைனா இடக்கை வாத்தியம், இலை பூங்கோதைனா அரசன் அணிந்துள்ள பச்சை பச்சை மாலை, இலை பூங்கோதை அரசன் அணிந்துள்ள பச்சை மாலை, களஞ்சுனா ஒரு வகை எடை அளவு, நகைனா சிரிப்பு, இளிவரல்னா சிறுமை, இளிவரல்னா சிறுமை, மருட்கைனா வியப்பு, பெருமிதம்னா பெருமை, வெகுளினா சினம், உவகைனா மகிழ்ச்சி, காய்நெல்னா விளைந்த நெல், மானா ஒரு நில அளவு, அதாவது ஒரு ஏக்கரில் மூன்றில் ஒரு பங்கு தான் மா, ஒரு ஏக்கரில் மூன்றில் ஒரு பங்கு அளவு தான் மா, செருனா வயல், தமித்துனா தனித்து, புக்குனா புகுந்து, யாத்துனா சேர்த்து, நந்தும்னா தழைக்கும், வரிசைனா முறைமை, கல்னா ஒளி குறிப்பு, பரிவுனா அன்பு,
தபனா கெட, பிண்டம்னா வரியை குறிக்கும். பிண்டம் என்பதன் பொருள் வரி. நச்சின்னா விரும்பினால், உண்ணலீர்னா எண்ணாதீர்கள், பிணித்தமைனா கட்டியமை, நீசனா இழிந்த, நேசம்னா அன்பு, வள்ளியதைனா உறுதியை, ஓர்மின்னா ஆராய்ந்து பாருங்கள், பாதகர்னா கொடியவர், பாதகர்னா கொடியவர், குழுமினா ஒன்று கூடி, பழிப்புரைனா இகழ்ச்சி உரை, ஏதமில்னா குற்றமில்லாத, ஊன்றனா அழுந்த, மாற்றம்னா சொல், நுவன்றிலர்னா கூறவில்லை, நுவன்றிலர்னா கூறவில்லை, ஆக்கினைனா தண்டனை, நிர்ணயம்னா உறுதி, கூவல்னா கிணறு, ஒண்ணுமோனா முடியுமோ, ஒண்ணுமோனா முடியுமோ, உததினா கடல், ஒடுக்கனா அடக்க, கலைந்துனா கலற்றி, திகழனா விளங்க, சேர்த்தினர்னா உடுத்தினர், சிரத்துனா தலையில், பெய்தனர்னா வைத்து அழுத்தினர், கைத்தூறும்னா கையில் கொடுத்திருந்த, கண்டகர்னா கொடியவர்கள், வெய்தூரனா வலிமை மிக்க, வைதனர்னா திட்டினர், மரங்கோல்னா முரட்டுத்தன்மையுள்ளவர், மரங்கோல்னா முரட்டுத்தன்மையுள்ளவர், மேதினா உலகம், கீண்டுனா பிளந்து, வாரிதினா கடல், சுவராததுனா வற்றாதது, சுவராததுனா வற்றாதது, வல்லானைனா வலிமை வாய்ந்தவரை, வல்லானைனா வலிமை வாய்ந்தவரை, நிந்தைனா பழி, நிந்தைனா பழி, பொல்லாங்கனா கெடுதல் தீமை, பொல்லாங்கனா கெடுதல் தீமை, வளமலைனா வளமான மலை, மலைநாடு என்று பழனி மலை என்று அழைக்கப்படுகிறது, வளமலைனா வளமான மலைன்னு சொல்லலாம், மலைநாடு இதை வந்து வளமலைனா இன்று பழனி மலை என்றும் அழைக்கப்படுகிறது, கவா அன்னா மலைப்பக்கம், கலிங்கம்னா ஆடை, சுறும்புனா வண்டு, நாகம்னா சுரபொன்னையும் குறிக்கும், நாகப்பாம்பையும் குறிக்கும், நாகம் என்பது சுரபொன்னைன்னு சொல்லலாம், நாகப்பாம்பை குறிக்கும், பிறங்குனா விளங்கும், பரம்புனா பரம்பு மலை, கரங்குனா ஒலிக்கும், வாளுலைனா வெண்மையான தலையாட்டம், மருளனா வியக்க, நிழல் ஒளி வீசும், நீலம்னா நீலமணி, ஆலமர் செல்வன், ஆலமர் செல்வன்னா சிவபெருமான், இறைவனை குறிக்கும், ஆலமர் செல்வன்னா சிவபெருமான், அமர்ந்தன்னா விரும்பினன், சாவம் என்பதன் பொருள் சாவம்னா வில்லை குறிக்கும், மால்வரைனா பெரிய மலை, அதாவது கரிய மலையுமாம், நலிசினைனா செறிந்த கிளை, அதாவது பெரிய கிளை, போதுனா மலர், கனலியனா நெருங்கிய, நாகுனா இளமை, குறும்பொறைனா சிறு குன்று, கோடியர்னா கூத்தர், மலைதல்னா போரிடல், உரல்னா செறிவு, நுகம்னா பாரம், நுகம்னா பாரம். இந்த வீடியோவை பொறுத்தவரையும் 12 வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் அறிஞர் பொருளில் 196 அறிஞர் பொருளை முழுமையாக பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் பகுதியை பொறுத்தவரையும் குரூப் 2 சிலபஸில் பொதுத்தமிழில் இலக்கண பகுதியில் முதல் தலைப்பாக இருக்குது. அதில் நாம் 6 வகுப்பு முதல் 12 வகுப்பு வரை முழுமையாக பார்த்துருக்குறேங்க. மறுபடியும் இந்த வீடியோஸை ரிப்பீட்டடாக பாருங்கள், முடிஞ்சால் குறிப்பெடுத்து எடுத்து வச்சுக்கோங்க. மேலும் இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.